மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நம் மனதையும் நம்முடைய எண்ணங்களை நாம் ஆயத்தப்படுத்தலாம். நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்தவ சபையின் போதகருமான போதகர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்புள்ள கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பார்க்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். குடும்பமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய எந்த கேள்விகள் சந்தேகங்களுக்கும் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். பைபிள் பாடத்தை வீட்டிலிருந்தே நீங்கள் படிப்பதற்கான அருமையான வாய்ப்பு இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். எங்களிடத்தில் இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது முகவரியிலோ தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக நாம எடுத்துக்கொள்கிற வேத வசன பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான அறிவுரை, அதை சார்ந்த நாமும் கூட இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2 1-4 இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொள்வோம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. அருமையானவர்களே, இந்த நாள்ல நம்ம தியானிக்கிற கருத்து இதுதான். பேதகம் பண்ணுவது இல்லைன்னா பட்சபாதம் பார்ப்பது என்பது கிறிஸ்தவர்களிடத்திலே அறவே இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இருக்கிறது. அது ரொம்ப எளிமையாக இந்த வசனத்துல நீங்க வாஸ்தப்பே கேட்டிருப்பீங்க. ரொம்ப எளிமையாக அவர் ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்குகிறார், ஒரு இலஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறான், ஐஸ்வர்யவான். ஒருவர் ரொம்ப கந்தையான உடை அணிந்து வரக்கூடிய ஒரு ஏழை பராரி. அங்கே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஆலயம் என்று சொல்லி. அப்போ சபை, கிறிஸ்தவர்களுடைய கூட்டம், இது ஏதோ ஒரு சமுதாய கூடுகை இல்லை. அப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இந்த பாகுபாடு பிரச்சனை என்பது அறவே கூடாது என்பதை தான் நீங்க அட்ரஸ் பண்றாரு. அதுல இந்த வசதியானவன் நீங்க கூப்பிட்டு நல்ல ஒரு இருக்கை கொடுத்து அமர செய்து விட்டு, இந்த ஏழையை கந்தல் ஆணை ஆடை அணிந்தவனை நீ இங்க உட்காரு, என் காலு கிட்ட உட்காரு அப்படின்னு சொல்றதும், அல்லனா நீ நின்னுகிட்டே இருன்னு சொல்றதும், இது வந்து தேவனுக்கு அறவே பிரியமில்லாத ஒரு குணம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அது 4 குறிப்பா சொல்றாரு பாருங்களேன். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி வித்தியாசம் பார்த்து தகாத சிந்தனைகளோட, அது ஒரு தீய ஒரு குணம். இப்படி பேதகம் பார்ப்பது, வித்தியாசம் பார்ப்பது சபைகளிலே கிறிஸ்தவர்களுக்குள்ள, ஏன் இன்னும் கொஞ்சம் போய் சமுதாயத்தில் நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்களை ஒரு மாதிரி இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் நடத்துவது பார்ப்பது என்பது அது ஒரு தீமையான குணம். தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா. நம்முடைய தேவன் இந்த மாதிரியாக பாகுபாடு பார்க்கிறவரா, வசனம் என்ன சொல்லுது அதை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய குணம் நம்மகிட்ட வர வேண்டும். அதாவது அவருடைய பிள்ளைகள், நம்ம அப்பா அவர் அப்படின்னா அவருடைய சாயல் நம்மிடத்திலே இருக்கிறது என்றால், நம் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பது உண்மையானால், அவர் எப்படிப்பட்டவரோ அவர் என்ன குணம் உடையவரோ அதே தான் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல அவருடைய குணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:34-35 அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும்,
எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். தேவனிடத்துல பட்சபாதம் இல்ல, கருப்பா இருக்கானோ வெள்ளையா இருக்கானோ அவருக்கு கவலை இல்ல. அவர் சொல்றதை யாரு செய்யறாரோ செய்யறானோ அவன் தான் அவருக்கு பிடிச்சவன் எளிமையா சொல்லிட்டார். அந்த மாதிரி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த சாயல் இந்த குணம்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை வேத புஸ்தகம் வலியுறுத்துகிறது. பார்ஷியாலிட்டி அது குடும்பத்திலிருந்தே நிறைய நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ரெண்டு பிள்ளைங்க இருந்தா அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேல மட்டும் ஒரு தனி பாசம் பரிவு, அது ஆபத்தானது. பலவீனமான பிள்ளைகளை கவனிப்பது என்பது வேற. அவங்கள இன்னும் என்ன செய்யறது, அவங்களை சரி செய்யறதற்காக அவங்களுக்கு கூடுதல் அக்கறை காட்டுவது என்பது வேற. அது தேவனுடைய சுபாவமும் அதுதான். பலவீனமானவர்களே அவர் ரொம்ப கேர் பண்றாரு, அது அவருடைய சுபாவம். ஆனா பட்சபாதம் கிடையாது. ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் பொழுது, ஈக்குவலா ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே அவர் பட்சபாதம் காட்டவே மாட்டார், நாமும் காட்டவே முடியாது. அப்ப இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பணம் ஒரு கிரைட்டீரியா அல்ல. ஒருவரை நாம் மேன்மையாக நினைப்பதற்கும் ஒருவரை நாம் தாழ்மையாக நினைப்பதற்கும் அது இருக்க முடியாது. எப்ப நாம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கலாம்னா, இவங்க வசனத்துக்காக உயிரே கொடுக்குறாங்க, வசனம்னா அவங்களுக்கு உயிர், எதனாலும் ஆண்டவருக்காக செய்வாங்கன்னா அவங்கள ஸ்பெஷலா நேசிக்கிறதுல தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து பாவத்தை ரொம்ப அதுல அதை விட மாட்டேன், நான் பிடிவாதமா இருக்கேன், உலகமா போறாங்கன்னா அவங்களுக்கு மேல நமக்கு பற்றுதல் இருக்காது. அதுதான் இங்க வசனமும் சொல்லுகிறது. அவருக்கு யார பிடிக்கும்னா, எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா இருந்திருக்கிறோம். இந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம யார நேசிக்கணும், நமக்கு நம்ம யார் மீது அதிகமான பரிவும் பாசமும் காட்டணும் அப்படின்னா, யார் தேவனுக்காக வாழ்றாங்களோ, தேவனுக்காக அவருடைய சபைக்காக அவருடைய சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அன்பு அவர் மீது இருக்கிறதோ அவங்க மேல அதிகமான நம்ம அன்பும் அக்கறையும் காட்டலாம். ஆனால் இந்த யாக்கோபு வசனத்தில் நாம தெளிவாக பார்க்கிறோம், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பார்ப்பது. இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்தில் சபைகளில் கூட அப்படியே புறையோடி போயிருக்கிறது, ஊறி போய் கிடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதி பார்க்கறது. தேவனுக்கு அறவே பிடிக்காத ஒன்று. அவர் எந்த காலத்திலும் ஜாதி பார்க்கிறவரே இல்லை. ஏன்னா அவர் படைத்தது மனுஷனை, ஒரு மனுஷனை தான் படைச்சாரு, அவன் மூலமாக திருப்பி ஒரு மனுஷியை தான் படைச்சாரு. வித்தியாசமான ஜாதியுடைய மக்களை அவர் படைக்கவே இல்லையே. இப்போ ஜாதியை பார்த்து, ஜாதி சங்கங்களில் இன்னும் கிறிஸ்தவர்கள் உறுப்பினர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத அசிங்கங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனுக்கு உகந்தவங்களே அல்ல. அவங்க பைபிளை தூக்கலாம், எவ்வளவு ஜபம் பண்ணலாம், ஆனால் ஜாதி என்ற அடிப்படையில் வாழ்பவர்கள், ஜாதி சங்கங்களில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள், என் ஜாதி தான் எனக்கு முக்கியம் என்றும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததி வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அவங்களுக்கு இங்கே இதுக்குள்ளேயே தான் திருமணம் பண்ணுவேன், இவங்களுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு வைராக்கியம் பாராட்டுறவங்க, கோச்சுக்க வேண்டாம், தேவனுக்கு பிரியமானவங்க அல்ல, தேவன் அவர்கள் மீது பிரியப்படுகிறவரும் அல்ல. எவ்வளவு பரிசுத்தமான காரியங்களை நீங்கள் செய்தாலும் சரி, ஜாதி வித்தியாசம், ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரோமருடைய புஸ்தகத்துல 2:9-10 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் புல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. அது யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எவன் நல்லது செய்யறானோ தேவன் அவனுக்கு கிருபை கொடுப்பார், யார் தப்பு செய்யறாரோ தேவன் தண்டனை கொடுப்பார். இதில் அவற்ற பச்சபாதமே கிடையாது. நாம் எப்படி பார்க்க முடியும், நமக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? ஏழை பணக்காரன்ற பாகுபாடு பார்க்கறது, ஜாதி பெருமை பிடிச்சு, ஏன் ஜாதியில தான் நான் இருப்பேன், ஏன் ஜாதியில தான் எல்லாரும் நான் ஒட்டுவேன், நான் உறவு வைத்துக் கொள்வேன், மற்ற ஜாதியை நான் மதிக்க மாட்டேன், அவங்களை இழிவாய் ஏளனமா நினைப்பது, அது உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ எதுனாலும் சரி, ஜாதி பாகுபாடு பார்ப்பது தப்பு. இதை நாம மறந்து விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்கள்ல நாம வித்தியாசத்தை எப்படி பார்க்கலாம்னு வேதமே நமக்கு அனுமதி கொடுக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ சிலர் 5:29 வாசிச்சு பாருங்க. தேவனா மனுஷனா அப்படின்னு வர்றப்ப ரெண்டு பேரும் சமத்தட்டில் நம்ம வைக்கவே முடியாது. அந்த இடத்துல நம்ம வித்தியாசம் பார்த்துதான் ஆகணும். தேவனா அதிகமா நேசிச்சுதான் ஆகணும், மனுஷன் ரெண்டாவது நிலைமைதான் வைக்க முடியும். அப்ப வித்தியாசம்ன்றது இதுலதான் பார்க்க முடியும். பணத்தை வச்சோ ஜாதியை வச்சோ
ஒருத்தருடைய சோசியல் கண்டிஷனை வச்சு நாம் என்ன செய்ய முடியாது, வித்தியாசம் பார்க்க கூடாது என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. அதே போல கலாச்சார ஆராதிகாரம் 10 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே கிறிஸ்தவங்க ஒரு வித்தியாசம் பார்க்க அனுமதி கொடுக்கிறார் தேவன். என்னன்னா, யாருக்கா நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய ஆரம்பிங்கன்றார், அங்கிருந்து ஆரம்பிங்கன்றார். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கன்றார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. ஆனா அந்நியரையும் உபசரிக்கணும்னு வேதவசனம் சொல்லுகிறது. அவங்களை வெறுக்க சொல்லல, அவங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு சொல்ல, யாரோ வந்து நம்மகிட்ட இறங்கி கேட்கறாங்க, அவங்களுக்கு நம்ம மனம் இருங்கணும், அவங்க பசியா இருக்காங்கன்னா துடிக்கணும் நமக்கு. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒருவேளை சாப்பாடை நான் என் கையால போடுவேன், நான் தேவனுடைய புள்ள, அந்த குணம் எனக்கு இருக்குதுன்றது முடிவெடுப்போமே. அந்நியரை உபசரிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா இங்கே அதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன செய்யுங்க, சபைக்குள்ள இருக்கிற ஏழை எளிய திக்கற்றவர்களை முதல்ல கவனிங்க. சிலருக்கு இப்படி அவங்க பெருமைப்படுற மாதிரி அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்கறது, அவங்களெல்லாம் கவனிக்கிற தப்பு இல்லை. ஆனா அங்க போனா நான் கொடுத்தேன் நான் செஞ்சேன்ற பேர் வருமா, சபைக்குள்ள கொடுத்த காணிக்கையில போடுவோம், நான் தான் கொடுத்தேன்னு தெரியாதுல்ல, அதனால என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவர் மூலமாய் செய்யணும்னு வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சபையிலிருந்து நம்முடைய அன்பு பிறருக்கு என்ன செய்யணும், பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது வேதாமத்து போதனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். குறிப்பாக பழைய பிரமாணத்தின் காலத்துல லேவியராகமம் 19:15 நாம இப்படியாக பார்க்கிறோம், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அப்ப இருந்தது, அப்ப 100 விசாரிக்க, ஒரு பெரிய கூட்டத்தை விசாரிக்க மோசே நிறைய குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை என்ன, தேவனுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, நியாயம் விசாரிக்கும் போது இவன் சாதாரண ஆளு, இவன் என்னத்த இவனுக்கு இதை சொன்னா போதும், இதை செஞ்சா போதும்னு அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நீ கிடைக்காம பண்ணிராத. இன்னொருத்தன் பலவான் இருக்கான், இல்லைன்னா பணத்துல நல்ல பெரிய ஆளா இருக்கிறான், ஐஸ்வர்யா இருக்கான், அவனை அவனுக்கு பார்த்து பயந்து இங்க சொல்றாரு, சிறியவனுக்கு முகதாட்சியனை செய்யாத. அதே நேரத்துல பெரியவனுக்கு, நல்ல பலவான் பணத்திலையும் அல்லது சக்தியிலையும் இருக்கிறவனுக்கு நீ என்ன செய்யாத, அவனுடைய முகத்துக்கு அஞ்சாதே என்று சொல்றார். அது செய்யாம நீ நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம நிறைய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தவறுகிறவளா கூட இருக்கலாம். நம்ம உள்ளுணர்வு நம்ம வந்து அவங்களுடைய சோசியல் கண்டிஷனை வச்சு இவங்களுக்கு இதை செய்வோம், சாதகமான விஷயத்தை செய்வோம். ஆனால் வேத வசனத்தின்படி நியாயத்தை சிறியவனுக்கு எளியவனுக்கு நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இறுதியாக பிரியமானவர்களே, நாம இந்த யாக்கோபு புஸ்தகத்துல 2 வாசித்ததின் தொடர்ச்சியாக ஒரு 2 வாசித்தோம்னா, வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. 6:2-6 யாக்கோபு புஸ்தகத்துல, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். ஐஸ்வர்யவானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது, அல்லது அவங்களுக்கு நாம சாதகமாக மட்டுமே அவங்களுடைய பணத்தை மையமா வச்சு இருக்கக்கூடாது, தரித்திரனை ஒடுக்கக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. 9 பச்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் ஒரு ஆப்ஷன் கிடையாது, கிறிஸ்தவங்க செய்யுங்க முடிஞ்சா என்ன செய்யுங்க, பட்சபாதம் இல்லாம இருங்கன்னு தேவன் ஆப்ஷன் கொடுக்கல. பாவம் செய்கிறோம் பட்சபாதம் உடையவர்களா இருந்தா, ஜாதி பார்த்தா பாவம் செய்கிறோம். அதே போல பணக்காரன் ஏழை என்று நாம வித்தியாசம் பார்த்தா பாவம் செய்கிறோம். சபைகள்லயும் குரூப்பிசம் இருக்கும், என்னன்னா ஒரு 20 மட்டும் சேர்ந்துக்கிட்டு மீதி பேரை கண்டுக்கவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க மட்டுமே சேர்ந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பாவம். பட்சபாதம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும், தேவனுடைய குணம் நமக்கு இருக்கிறது, அதை செய்வோம். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு இருக்க வேண்டிய உம்மிடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான குணத்தை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம். எங்களுக்கு பட்சபாதம் இருக்கக்கூடாது, நாங்கள் பாகுபாடு பார்க்க கூடாது, அது ஜாதி ரீதியாகவோ அல்லது சமுதாயத்தில் எந்த காரணத்தின் மையமாக வைத்தோ அல்லது பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசத்தையோ சபைகளிலோ அல்லது சமுதாயத்திலோ நாங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ நாங்கள் எந்த காரணத்திற்கும் அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது என்றதை நாங்கள் தியானித்தோம். இந்த கிருபை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் செய்தியை கேட்டிருந்தீங்க, நிச்சயமாவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தபால் வழியில பைபிள் பாடங்கள் எங்களிடத்தில் உண்டு, அதை வாங்கி படித்து சான்றிதழும் பரிசும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான், கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் நம்மை அனுதினமும் காத்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.